இந்த உலகமே கையடக்கமான ஃபோனுன்றாங்க, ஆனால் என் உலகமே அவ்வளோதான். அவகிட்ட எந்த ஒரு தடவை கூட பேசினதில்லை. ஒவ்வொரு தடவையும் ஃபோனு எனக்கு வரும்போதெல்லாம் ஒர 20 நொடி அடிக்கும். ஆனால் அப்போ மட்டும்தான் எனக்கு இதயம் 2 மடங்காக துடிக்கும், அவகிட்ட பேசிட மாட்டோமான்னு. என்றைக்கும் போல் இன்றைக்கி அவகிட்ட பேசிட மாட்டோமான்ட்டு ஒரு மாற்றம்தான். ஆனால் கடைசியில் எனக்கு மிஞ்சினதோ இந்த ஏமாற்றம்தான். என்னதான் இசைஞானி 1000 பாட்டுக்கு மெட்டு போட்டிருந்தாலும் அவளோட கால் கொலுசு முன்னாடி எல்லாம் மட்டும் தவிடு பொடிங்க. ஒவ்வொரு தடவையும் அவளோட கால் கொலுசத்தை கேட்கும் போதெல்லாம் அப்படியே எனக்கே தெரியாமல் நான் குழந்தையாகவே மாறிடுவேன். சொன்னால் புரியாதுங்க, அது ஒரு வேற ஃபீலுங்க. குறையே இல்லாமல் அவள் கூட வாழணுன்ட்டு நினச்சேன். நானே அவளுக்கு எந்த வகையிலையும் குறையாக இருந்துடக்கூடாது. அதனாலேயே என்னோட ஒருதலை காதலை வலித்தாலும் பரவாயில்லன்னு மனசுக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சிட்டேன். பொதுவாக என் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, ஓவியம் வரையதாங்க எனக்கு இருந்த ஒரே ஆறுதல். நான் வரைஞ்ச இந்த ஓவியத்தை என்னோட காதலிக்கு பரிசாக கொடுக்கணும் தாங்க நினச்சேன். ஆனால் கடைசியில் இந்த ஓவியம் என்னோட கல்லறிக்கு வந்து சேரணுன்ட்டு இருக்கு போல். வாழ்க்கையில் அவ கூட சேர்ந்து வாழணும் தான் உறுதியாக இருந்தேன். ஆனால் இந்த இடம் தான் இறுதியாக இருக்குன்ட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை.
காதல் என் கயல்விழியால் காவியமாய் மாறியதே. என்றும் காதலுடன் நான் உங்கள் கார்கி. போர் உண்டு, ஜாதி உண்டு, மதம் உண்டு, இனம் உண்டு, நிறம் உண்டு, இதையெல்லாம் மறக்க மனம் உண்டு. அந்த மனதிற்கு அழகிய காதலும் உண்டு.